வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீ லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் குருமா தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வெஜ் குருமா போட்டிருக்கேன், அது வேறு காய்கறி வச்சு செஞ்சுருக்கேன். இது வந்து காலிஃப்ளவரும் கொண்டக்கடலையும் வச்சு வெஜ் குருமா செஞ்சுருக்கேன். இது வந்து சூப்பராக இருந்தது, எல்லாத்துக்குமே செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஹோல் கரம் மசாலாலாம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குருமாக்கெலாம் சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த குருமா. இது வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து காரத்துக்கு, உங்கள் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக வதங்கிடுச்சு. இப்போது ரெண்டு ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க. கலர் மாறினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்படியே இருந்து கண்ணாடி பதத்துக்கெலாம் இருந்ததுன்னா குருமா டேஸ்ட்டு சுத்தமாக சரியாக இருக்காது. நல்லா நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரத்துக்கு தக்கன உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வதக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வதக்கி செய்கிறது ஒரு டேஸ்ட்டுனால் நீங்கள் அரைச்சி போடுங்க. இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட அந்த டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிச்சிருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்துடும். இப்போது தக்காளியை நல்லா தண்ணி போக வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் தேங்காய் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து சோம்பு, அப்புறம் மிளகு, ஜீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். நீங்கள் மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு மட்டும் அரைச்சிக்கலாம். கசகசா போடும் போது ஒரு இனிப்பு தன்மை லைட்டாக கிடைக்கும், பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லை அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை அரைச்சி தனியாக வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, மல்லித்தழை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நான் காலிஃப்ளவரை எடுத்து உப்பு மஞ்சளும் போட்டு வெந்நீரில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் மஞ்சளாக இருக்குது காலிஃப்ளவர், வேறு ஒன்றும் இல்லை. அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லி தழை போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் கொண்டக்கடலை கருப்பு கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் குக்கரில் 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சது. அதையும் சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கொதி கொண்டு வந்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த காலிஃப்ளவருக்குள்ளே அந்த உப்பு புளிப்பு அந்த தன்மையெல்லாம் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த பொருள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் இது போட்டோம், அந்த கொண்டக்கடலை தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி இப்போயே ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் கடைசியாலாம் ஊற்றாதீங்க. இப்போ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இப்போயே வேணுங்கிற அளவு தண்ணியெல்லாம் கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் புளிப்பு பார்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இறக்கும் போது போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் தான் கரம் மசாலா போட்டிருக்கேன். முன்னாடியே போட்டிங்கன்னா, வதக்கி போட்டிங்கன்னா அது ஃப்ளேவர்லாம் போயிடும். இப்போ கொதி வரத்துக்கு முன்னாடி போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா தக தகன்னு கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட வெஜ் குருமா ரெடி. இது வெந்துடுதுன்னு தெரியறதுக்கு நீங்கள் ஊற்றின எண்ணெய் வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கிட்டு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். இதாங்க பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறினதுக்கப்புறம் அது கட்டி டெக்ஸ்சர் கரெக்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.